ஸ்ரீரொன்று தூப்புல் திருவேங்கிடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆசாரியவந்தனம். பாதாப்ஜ சம்சேவக சிஷ்ய துரில்லுபதி வேதாந்தோ நமாமிதம். இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி பற்றி மூணு வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்திலே. ஒன்று, பாதாப்த சம்சேவக சிஷ்ய கிருல்லுபேதாபகிருத் என்பது தன்னுடைய சிஷ்யர்களின் ஹிருதயத்திலே இருக்கிற கேதத்தை நீக்குபவர். சிஷ்யர்களுக்கு பொதுவாக என்ன கேதம் இருக்கும், வித்யா சாஸ்திர வித்யா புரியவில்லையே என்கிற கேதம் இருக்கும், அல்லது உபாய பூர்த்தி பகவத்பக்தி மூலமாக பகவானை அடைய முடியவில்லையே என்ற கேதம் இருக்கும். இந்த கேதங்கள் எல்லாம் சிஷ்ய கேதங்கள். அதையெல்லாம் இந்த சுவாமி நீக்குபவர். அவர்களுக்கு ஆதாரியமாக இருந்து வித்யைகளை கற்பித்து அவர்களுக்கு பரலோகத்துக்கான ஹிதத்தை அடைவிப்பவர், புருஷார்த்தத்தை சேர்ப்பிப்பவர். இது முதல் விஷயம். இரண்டாவது, பூர்வ குரு பூர்வாதாரிய ஸ்ரீ சூக்திகளின் உள்ள அர்த்தங்களை அறிந்து அதனாலே மோதாதக நமக்கெல்லாம் மகிழ்ச்சி பண்ணுபவர் அவர். மூன்றாவது விஷயம், வேதாந்த தர்க்காதி புதக, வேதாந்தம் தர்க்கம் முதலிய சாஸ்திரங்களிலே வித்வானாக இருந்தவர், நியாய வேதாந்த கேசரி முதலிய பிருதங்களை பெற்றவர். அத்தகைய ஆசாரியரை நமாமிதம், நான் அவரை சேவிக்கிறேன் என்று இதனுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போலே மூன்று விசேஷங்கள் இருக்கின்றன. முதலாவது, இன்றைக்கு என்ன விஷயமோ மும்மணி கோவை உபன்யாசத்திலே அந்த விஷயத்தை சூச்சிக்கிற பதம் இருக்கிறது என்பது. இன்றைக்கு துன்பம் துடைத்தல் என்பது பற்றி பேசவிருக்கிறாரே, அதை சுட்டிக்காட்டும் வகையிலே என்ற பதம் இரண்டாம் பாதத்திலே இருக்கிறது. கேத அபகிருதி என்றால் துன்பம் துடைப்பவர் என்று அர்த்தம். இந்த ஆகாரியர் தனது சிஷ்யர்களின் துன்பம் துடைப்பவர் என்ற அர்த்தத்திலே இங்கே வந்திருக்கிறது. இன்றைய உபன்யாசம் பகவான் நம்முடைய துன்பம் துடைப்பவர் என்ற அர்த்தத்திலே நடக்கப் போகிறது. சூச்சனம் ஏற்பட்டது. இரண்டாவது, சப்தாலங்காரம். நாலு அடிகளிலும் இரண்டாம் எழுத்தை பார்த்தால் ஒரே மாதிரியாக இருக்கிறது, தா என்று. இது அனுப்பிராசம் என்கிற சப்தாலங்காரம். அது எப்படி பண்ணப்பட்டிருக்கிறது என்றால், பாதம் கேதம் மோதம் வேதம் என்று நாலு பதங்களை வைத்துக் கொண்டு இந்த நாலு பதங்களும் தமிழிலே கூட கையாளுகிற எளிமையான பதங்கள். இந்த நாலு பதங்களையும் வைத்துக் கொண்டு இவற்றுக்கு பிற்பாடு ஒரு பதம் ஆ அல்லது ஆ என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கிற பதமாக பார்த்து சேர்த்து அதனாலே ஒரு தீர்க்க சந்தியை ஏற்படுத்தி பாதாபியம் கேதாபகாரம் மோதாபக வேதாந்த என்று இப்படி கிடைக்கிற பதங்களை இட்டு இரண்டாம் எழுத்து தா என்று வரும்படியாக பண்ணி எதுகை என்று தமிழிலே சொல்வார்கள், அனுப்பிராசம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அந்த சொல் அணியாண்டு இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே மூன்றாவது விசேஷம் என்ன என்றால்,
கிறிஸ்து என்கிற ஒரு பதம் ரெண்டு தடவை வந்திருக்கிறது. முதல் வரியிலே சிஷ்ய கிறிஸ்து என்றும், இரண்டாவது வரியிலே கேதாப கிறிஸ்து என்றும். கிறிஸ்து என்கிற ஒரே பதம் இரண்டு இடத்திலே வந்திருக்கும் போது வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்திருக்கிறது. முதலிலே இருக்கிற கிறிஸ்துக்கு ஹிருதயம் என்று பெயர், ஹிருதயம் என்பதனுடைய சுருக்க பெயர் கிறிஸ்து என்று. சன்னிதத்தாம் சதா கிருதி, கிருதி என்றால் ஹிருதயத்திலே அர்த்தம் சொல்லுவதா, அது போல சிஷ்ய கிருத்தி சிஷ்யனுடைய ஹிருதயத்திலே முழுகிறார் என்றும். இரண்டாவது பாதத்தில் வந்திருக்கிற கிருத்திருக்கே அதற்கு வேற அர்த்தம் சேதாப கிருத் என்ற இடத்துல கிருத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் ஹரிப்பவர் என்று அர்த்தம். எப்படி என்றால் பிருத் என்றால் தரிப்பவர், பிருத் என்றால் பரிப்பவர், வித் என்றால் அடைபவர் என்றெல்லாம், கிருத் என்றால் பண்ணுபவர் என்றெல்லாம் வருவது போல தமிழில் இதை வினையாளனையும் பெயர் என்று சொல்வார்கள். இங்கே கிருத் என்றால் ஹரிப்பவர் என்று, ஹரிப்பவர் என்றால் இங்கே அபகிருத் என்றால் அபஹரிப்பவர், அதாவது நீக்குபவர் போக்குபவர் என்றார். இப்படியா கிருத் என்ற ஒரே பதத்துக்கு இருந்த கருத்தில் இங்கே கையாளல் வந்திருப்பதாலே சுவேடை அணியும் வந்திருக்கிறது. ஆக வழக்கம் போலே சூச்சனை என்ற ஒன்று, சொல் அலங்காரம் என்கிறது இரண்டாவது, இரட்டை பொருள் அணி என்கிற மூன்றாவது என்ற மூன்றும் இந்திய ஸ்லோகத்திலும் அமைந்திருக்கின்றன. ஆச்சாரிய வந்தனம் முடிந்தது, அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷம் துமே தேவ சதா ஸ்வகீயாஹ தயா சரங்கானுசராஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதனுடைய தமிழர்த்தம், பரிமுக தேவனே உன் பரிவலை பின்னரேகும் பார்வைகள் கேட்போர் காதில் படுகிற அமிர்தம் போன்ற பயனுடை பேச்சை என்றும் பயக்கவும் அடியேனுக்கு என்பது. இந்த தமிழிலே போட்டிருக்கிற பதங்கள் கிட்டத்தட்ட சம்ஸ்கிருத பதங்களினுடைய அனுவாதங்கள் போலே. தேவ சதா ஸ்வதீயாஹ என்பதற்கேற்ற தேவனே என்றும் உன் என்கிற பதங்கள் தமிழில் வந்திருக்கின்றன. தயா சரங்கானுசராஹ என்பதற்கு பரிவு அலை பின்னர் ஏகும், தயா பரிவு தரங்க அலை அணு பின்னர் சராக ஏகும் என்று அப்படியே அனுவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது. கடாட்சாக என்பதற்கு பார்வைகள் என்ற தமிழ் பதம் போடப்பட்டிருக்கிறது. ஸ்ரோத்ரேஷு என்பது காதில் என்கிறது வந்திருக்கிறது. சரஸ்வதி என்பதற்கு பேச்சை என்று, திசந்து என்பதற்கு பயக்கவும் கொடுக்கட்டும் என்று. இவ்வாறாக பரிமுக தேவனே உன் பரிவலை பின்னரேகும் பார்வைகள் கேட்போர் காதில் படுகிற அமிர்தம் போன்ற பயனுடை பேச்சை என்றும் பயக்கவும் அடியே நிற்கு என்று தமிழ் அனுவாதமாயிற்று. திசந்துரே தேவ என்பதற்கு கிட்டத்தட்ட 10-12 பதங்களுக்கு நேரடி மொழிபெயர்ப்புடன் இந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது தமிழிலே. ஹயக்ரீவ வந்தனமும் முடிந்தது. இப்பொழுது உபன்யாசம் தொடக்கம். இன்றைய தலைப்பு துன்பம் துடைத்தலின் என்பது. பயின்மதியே என்று தொடங்கும் 7வது பாசுரத்திலே 14வது வரி இன்பமும் நீயே துன்பம் துடைத்தலின் என்பது. இன்பமும் நீயே என்பதை போன தடவை பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது துன்பம் துடைத்தலின் என்பது. அர்த்தம் பெருமாள் நம்முடைய துன்பங்களை போக்குகிறார் என்பது. அது இன்றைய விஷயம். இந்த உபன்யாசத்தையும் பெருமாள் நம்முடைய துன்பங்களை போக்குகிறார் என்கிற தலைப்பிலே உபன்யாசம். இதுல பெருமாள் நம்முடைய துன்பங்களை எப்படி போக்குகிறார் என்று நம்முடைய பூர்வர்கள் முன்னோர்கள் ஆராய்ந்து வைத்திருக்கிறார்கள். அதிலே முதலிலே சொல்லப்போவது 6 வகையினாலே துடைக்கிறார் என்பது. அந்த 6 என்னவென்றால் அன்பினால் துன்பம் துடைத்தல், அபயத்தால் துன்பம் துடைத்தல், அருளினால் துன்பம் துடைத்தல்,
உடம்பினால் துன்பம் துடைத்தல், பாபநாசத்தால் துன்பம் துடைத்தல், பரலோகங்களால் துன்பம் துடைத்தல் என்று இதில் ஆறு விதமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஆறு விதங்களை நமக்கு விளங்க வைப்பவர் யார் என்றால் பூர நாராயண என்கிற ஒரு பூர்வம். அவர் பெருமாள் நம்முடைய துன்பம் துடைக்கிறாரே அது பற்றியே ஒரு ஸ்தோத்திரம் இயற்றியிருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்தின் கடைசி வரியிலும் நாராயணோ மே கதி என்று வரும்படியாக ஸ்தோத்திரத்தை அமைத்திருக்கிறார். இதற்கு என்ன அர்த்தம் என்றால் அந்த பகவான் நாராயணர் இருக்கிறாரே அவர் ஆப்த திராண பராயணர், ஆப்த துன்பம் அடைந்தவர்களை திராண அந்த துன்பத்தை துடித்து காப்பாற்றுவதிலேயே பராயண புரியாக இருப்பவர். அப்படிப்பட்ட பகவான் நாராயணர் மே கதிஹி எனக்கு கதியாக இருக்கிறார் என்று இந்த வரி கருத்தம் எல்லா ஸ்லோகங்களிலேயும் இது கடைசி வரியாக வருகிறது. அதனாலே இந்த ஸ்லோகம் மொத்தமே துன்பம் துடைத்தல் என்பதற்கான விவரங்கள் விளக்கங்கள். இந்த ஸ்தோத்திரத்துக்கு நாராயணாஷ்டகம் என்று பெயர். ஏனென்றால் நாராயணா என்று ஒவ்வொரு ஸ்லோகத்தின் இறுதியில் வருவதாலும் அந்த எட்டு ஸ்லோகங்கள் அந்த மாதிரி இருக்கின்றன. பிறகு பலஸ்ருதி. இதிலே இந்த ஸ்தோத்திரத்திலே பகவான் துன்பம் துடைப்பதிலே ஆறு விதங்களை எப்படி வர்ணிக்கிறார் என்றால் ஆறு கதைகள் மூலமாக வர்ணிக்கிறார். இந்த ஆறு கதைகளின் சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம். முதல் கதை பிரஹ்லாதனுடையது. பிரஹ்லாதன் அசுர குலத்திலே பிறந்தவன். ஆனால் குழந்தை பருவத்திலிருந்தே விஷ்ணு பக்தர். பிரஹ்லாதனுடைய தந்தையோ விஷ்ணு துவேஷியான இரண்ய கசிப்பு. அவன் தான் சொன்னதை தனது மகன் கேட்காமல் தனக்கு அடங்காமல் ஹரியனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார் என்பது இரண்யகசிபுக்கு இதில் அடியோடு பிடிக்கவில்லை. அனையனுடைய திமிரை அடக்குவதற்காக அவன் தன்னுடைய குழந்தைதானே என்பதையும் பாராமல் சித்திர வதைகளெல்லாம் பண்ணினாலும் கூட அந்த சிம்பன் பிரஹ்லாதன் தன்னுடைய கொள்கையிலே ஒரு சிறிதும் தளர்ச்சி அடையவில்லை, கொஞ்சமும் மாற்றிக்கொள்ளவில்லை. பிடிவாதமாக பகவத் பக்தி தான் எல்லாருக்கும் வேண்டும் என்று பிரச்சாரம் பண்ணினான். இப்படி தனக்கு அடங்காமல் தன் எதிர்கொள்கை வைத்திருப்பதாலே மகனை கொல்லுவதற்கே துணிந்தான் அந்த குரூரமான இரண்டு கட்சிப்போ. கொல்லுவதற்காக மலையிலிருந்து புரட்டி போடுவது, கல் காரையோடு கட்டி கடலிலே போடுவது, கருநாகங்களை வைத்து கடிக்க பண்ணுவது என்று விதமான கொலை முயற்சிகளை அவன் நடத்தினான். ஆனால் பிரஹ்லாதன் இறக்கவில்லை. ஏன்? அவன் தன்னுடைய பிரதயத்துக்குள்ளே ஹரியை தியானித்தான். அந்த ஹரி ஒவ்வொரு முறையும் பிரஹ்லாதனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை துடைத்தான். அதனாலே பிரஹ்லாதன் எந்த பயமும் இல்லாமல் தன்னுடைய கொள்கையிலே விடாக்குறியாக இருந்தான். பிரஹ்லாதன் மீது ஹரி பகவானுக்கு வாத்சல்யம் இருந்தது. வாத்சல்யம் என்பது தன்னுடைய குழந்தைகளிடம் பெற்றோர் காண்பிக்கிற அன்பு. அந்த அன்பின் காரணமாக துன்பம் துடைப்பான். ஒரு நாள் தீவிரமான கோபத்துடன் எங்கே இருக்கிறான் ஹரி என்று விரட்டினான் இரண்டிகசிப்பு தன் பிள்ளையை. அவன் கூடிலும் இருப்பான் குறுங்கிலும் இருப்பான் என்று பதிலளித்தான் பிரஹ்லாதன். கோபத்துடன் தூணை ஓங்கி அடித்தான் இரண்டிகசிப்பு. அப்போது அவன் எதிர்பாராத ஆச்சரியம் நிகழ்ந்தது. நர சிங்க உருவத்துடன், அதாவது கழுத்துக்கு கீழே மனித உருவம், கழுத்துக்கு மேலே சிங்க உருவம் என்ற கலந்து கட்டியான ரூபத்துடன்
அந்த தூணிலிருந்து அற்புதமாக வெளிப்பட்ட ஹரியானவர் இரண்டுகசிபுவை நகத்தாலே கிழித்து கொன்றார். பிறகு பிரகலாதனுக்கு அருள் புரிந்தார். அதை ஒரு ஸ்லோகத்தினாலே கூறுகிறது நாராயணாஷ்டகம். நாராயணாஷ்டகத்திலே முழு ஸ்லோகத்தையும் வாசிக்காமல் ஒரு பகுதியை மட்டும் இந்த ஸ்லோகத்தில் வாசிப்போம். தன்னுடைய நகங்களாலே அந்த ஹிரண்யகசிபுவினுடைய வட்சஸ்தலத்தை பிளந்து கொண்டு அதே சமயத்திலே பிரகலாதனிடம் தன்னுடைய வாத்சல்யத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டு ஒரே சமயத்திலே ஒருவருக்கு சத்ருவாகவும் இன்னொருவருக்கு பிரீத்தி பாத்திரமாகவும் இருக்கிற அந்த பகவான் ஆர்த்த திராண பாராயண துன்பம் துடைத்தலே துணியாக கொண்டவர் அந்த நாராயணன் எனக்கு பதில் என்று இந்த ஸ்லோகத்தின் பெயர். இப்பொழுது வாத்சல்யத்தினாலே துன்பம் துடைத்த கதை முடிந்தது. இரண்டாவது கதை அபயத்தாலே துன்பம் துடைத்த கதை. இது விபீஷண சரணாகதி கதை. ராமாயணத்திலே விபீஷணன் தன்னுடைய அண்ணனான ராவணனுக்கு நல்லதை சொன்னான், இசோபதேசம் பண்ணினான், புராண உறவினர்களை திறந்தான், சொத்து சுகங்களை சோகம் என்று அவனே சொல்லும்படியாக அவன் அவமதிக்கப்பட்டான். அந்த அவமானத்தினாலே துன்பம் அடைந்தான். நாலே நாலு பேரோடு வெளிக்கிளம்பினான். பரந்து சமுத்திரத்தை தாண்டி ராமனிடம் வந்தான், சரணம் புகுந்தான். ராமன் விபீஷணனுக்கு அபயம் அளித்தான். அபயம் என்றால் அங்கே பயப்படாதே, நான் காக்கிறேன் என்றார். இந்த ரீதியிலே விபீஷணனுடைய துன்பத்தை துடைத்தான் ராமன். இதன் விளைவாக பிற்காலத்திலே விபீஷணனுக்கு ராஜ்யம் கிடைத்தது. துன்பம் துடைத்தலின் இன்பம் கிடைத்தது. இன்பமும் நீயே துன்பம் துடைத்தலின் என்ற இந்த வரி கேட்ப இது அபயத்தாலே துன்பம் துடைத்த கதை. இதை நாராயண அஷ்டகத்திலே சொல்கிற ஸ்லோகம் எவ்வாறு இருக்கிறது என்றார், ஸ்ரீராமோந்திர விபீஷணோ யமனகோ ரக்ஷோபயாதகத சுக்ரீவாணய பாலயை நமதுனா பகுல ராமன் சுக்ரீவனும் என்ன சொன்னான், இப்போ இது வந்திருக்கிறானே விபீஷணன், அவன் அனகன், குற்றம் இல்லாதவன், அவனை நாம் அனாவசியமாக சந்தேகிக்க வேண்டாம். அவன் லட்சோபயாது ஆகவாக ராவணனிடம் பயந்து கொண்டு வாஸ்தவாகவே நம்முடைய கட்சியில் சேருவதற்காகத்தான் வந்திருக்கிறான். சுக்ரீவனே, அவனை அழைத்து கொண்டு வா, அவனை காப்பாற்றி விடுவோம். இப்பொழுது ராவணனே வந்தால் கூட அவன் சரணடைய வந்தால் நான் சரண் கொடுத்தால் தயாராக இருக்கிறேன் என்று சுக்ரீவனிடம் சொல்லி சமாதானப்படுத்தி விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணினான் ராகவன் என்பது ரொம்ப விதிக்கும் லோக பிரசித்தமான கதையாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட அபயம் கொடுத்து விபீஷணனுடைய துன்பத்தை துடைத்ததனான பகவான் நாராயணன் எனக்கு கதியாவார் என்பது இந்த நாராயணாட்டகத்திலே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்தது மூன்றாவது கதை
தயையினாலே துன்பம் துடைத்த கதை. இது கஜேந்திர மோட்ச கதை. ஒரு யானை விஷ்ணு பக்தியுடன் தினந்தோறும் தாமரை மலரை பறித்து இட்டு வழிபட்டு வந்தது. அத்தனை கண்ணி ஒரு நாள் தாமரை மலரை பறிப்பதற்காக குளத்திலே இறங்கிய போது அந்த குளத்திலே ஒரு பெரிய முதலை கொண்டு இருந்தது. அந்த யானையினுடைய காலை அது கல்வி கொண்டது. யானையாலே வெளியே வர முடியவே இல்லை. முதலை காலை பிடித்து உள்ளே இழுத்தது. தப்பிக்க முடியாத யானை ஆதி மூலமே என்று ஓலமிட்டது. பெருமாள் அரிய அவதாரம் எடுத்தார். கருடன் மீது ஏறி வேகமாக விரைந்து தன்னுடைய சக்ராயுதத்தை முதலையின் மீது வீசினார். முதலை இறந்தது. யானை விடுபட்டது. பிறகு யானை அந்த புஷ்பத்தை பறித்து அர்ச்சனை பண்ணியது. இந்த கதை தயையினாலே, தயை என்றால் பிறன் கஷ்டப்படும் பொழுது அதை இந்த கஷ்டத்தை தவிர்க்க வேண்டும் என்கிற ஆசை. பெருமாளுக்கு தயை இருந்ததுனாலே துன்பம் துடைத்த கதை. பதம் என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகம் நாராயணாஷ்டகத்திலே ீதராயண இதனுடைய அர்த்தம், அந்த யானைக்கு காலை முதலை தவிக்கொண்டிருக்கிறது. அந்த யானைக்கு துன்பிக்கை அது உயர தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. சத்தம் போடும் போது பிரம்மா முதலான தேவதைகளை எல்லாம் அது கூப்பிடுகிறது. என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று மிகவும் தீன வாக்கியமாகோடும். ஆனால் அவர்களால் யாராலேயும் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் யாரும் ஆதி மூலம் இல்லை. இது ஆதி மூலமே என்று கூப்பிடுகிறது. அதனாலே அந்த சமயத்திலே மா பைஷீகி பயப்படாதே என்று எவர் அந்த முதலையை கொல்வதற்காக சக்ராயுதத்தை பிரயோகம் பண்ணினாரோ, சக்கரத்தை வீசி நக்கரத்தை கொன்றாரோ, நக்கரம் என்றால் முதல், அந்த பகவான் நாராயணன் எனக்கு கதியாக இருக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே மூன்று கதைகளான ஆகியிருக்கிறது. நாலாவது கொடையாலே துன்பம் துணைக் கதை. கொடை என்றால் தானம். இது திரௌபதியை காப்பாற்றிய கதை. அப்தினாபுரத்திலே ராஜசபை சூதாட்டம் நடந்தது. அதிலே தோற்று போனார் பிரம்மபுத்திரர். பாண்டவர்கள் எல்லாரும் தங்கள் புத்திரரை எல்லாம் இழந்தார்கள். திரௌபதியையும் இழந்தார்கள். திரௌபதிக்கு பெரிய அவமானம் நிகழ்ந்தது அந்த சபையிலே. அவை நடுவே துர்யோதனனுடைய தம்பியான துஷ்ராவணன் அந்த துர்யோதனனுடைய கட்டளைப்படி திரௌபதியை சுசீலித்தான். அவளுடைய புடவையை பிடித்து அவிழ்த்தான். அவள் வெகுந்தாள். அங்கிருக்கிற சபையோடை சாடினாள். ஆனாலும் யாரும் அவளுடைய உதவிக்கு வரவில்லை. அப்பொழுது அவள் என்ன பண்ணினாள், என்று கதறினார். அஞ்சு சக்கரம் கதை இவற்றை வைத்துக் கொண்டிருக்கிறவனை கையிலே, துவாரகையில் இருப்பவனே அற்புதனே, கோவிந்தனே புண்டனி காட்சனே, நான் உன்னை சரணடைகிறேன், என்னை காப்பாற்று என்று திரௌபதி கதறினாள். இந்த சமயமே கிருஷ்ணன் துவாரகையிலே இருந்தான். துவாரகையில் இருந்தபடியே கிருஷ்ணன் உதவினான். அவளுடைய துன்பத்தை துடைத்தான். எப்படி? அவளுக்கு
விதிகளை கொடுத்தான், அற்புதம் நிகழ்த்தினான், இழுக்க இழுக்க நீண்டு கொண்டே வந்தது குடவை. துஷாசனனுக்கு கை வலித்தது, அவன் களைத்து போனான், எல்லாரும் மலைத்து போனார்கள். கிருஷ்ணனுடைய கொடையாலே திரௌபதியின் துன்பமானது துடைக்கப்பட்டது. இதை சொல்லுகிற நாராயணாஷ்டக ஸ்லோகம் என்னவென்றால், போ கிருஷ்ணாச்சுதே போ பாண்டவானம் சகே குவாசி குவாசி சுரோகநாதபவிதம் போ ரக்ஷமாமாபுரம் இத்யுக்தஹ அக்ஷய வஸ்த்ரம் ஸ்ருததமம் கோபாலய திரௌபதீம் ஆஸ்திரணபராயணஸ்வபகவான் நாராயணோ மே கதிஹி. ஓ கிருஷ்ணா அச்சுதா ஓ கிருபா ஆலய ஹரியே, ஓ பாண்டவர்களுடைய நண்பனே, எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய்? துரியோதனனாலே அபகரிக்கப்பட்ட நான் பீடிதையாக துயவுற்றுக் கொண்டு இருக்கின்றேன், என்னை நீ காப்பாற்று என்று அவள் கத்தின போது அக்ஷயமாக வஸ்திரம் முடிவே இல்லாமல் நீந்து கொண்டே வந்தது. அப்படி திரௌபதிக்கு நிறைய வஸ்திரத்தை கொடுத்து எந்த கிருஷ்ணனானவன் காப்பாற்றினானோ அவன் ஆர்த்த பிராணநாராயணன். உன்முருபவர்களை காப்பாற்றுவதிலே, அவர்களின் துன்பத்தை குறைப்பதிலே துணியாக இருப்பவன் அந்த பகவான் நாராயணன் தான் என கதி என்கிறது அதற்கான ஸ்லோகம். நாலு கதைகளாயின. அடுத்த ஐந்தாவது ஆக நாகத்தாலே துன்பம் துடைத்த கதை. இது வால்மீகி ராமாயணத்திலே வருகிற கதை. அகல்யை என்று ஒருத்தி இருந்தால் கௌதமர் என்கிற பிரசித்தமான முனிவருடைய தர்மபத்னி. ஒரு நாள் காலை முனிவர் வெளியே சென்றிருந்த போது அனுசாரத்துக்காக அவருடைய வேஷத்திலே தேவேந்திரன் நுழைந்து அகல்யினுடைய கற்பை அழித்தான். திருப்பி வந்து பார்த்தால் கௌதமருக்கு விஷயம் தெரிந்தது. அவர் அந்த தேவேந்திரனுக்கும் சாபம் கொடுத்தார், தன்னுடைய பத்னியான அகல்யைக்கும் சாபம் கொடுத்தார். தேவேந்திரனுடைய சாபத்தினாலே அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்பது அது ஒரு தனிக்கதை. அகல்யைக்கு என்ன சாபம் என்றால் காணாமல் கல்லாக போக வேண்டியது என்று. அது சத்வம், தான் கல்லில் மறைந்து காணாது போனாள். அவளுக்கு இரட்டை துன்பம், ஒன்று பாபத்தால் வந்த துன்பம், இன்னொன்று சாபத்தால் வந்த துன்பம். அவள் பாபம் பண்ணிவிட்டார், அது நிச்சயமாக துன்பத்தை தருகிறது. அதற்கு முனிவர் சாபம் தந்து விட்டார், அந்த துன்பமும் சேர்ந்து கொண்டது. இந்த இரட்டை துன்பத்தை துடைத்தான் ராமன். எப்படி? தன்னுடைய திருவடி துகளை அந்த கல்லின் மேலே பட வைத்தான். ஆளால் கல்லை துடைத்து அதன் மூலம் அவனுடைய துன்பத்தையே துடைத்தான். அவள் மறுபடி பெண்ணுருவம் கொண்டார். கௌதம முனிவரும் அவளை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் முன்பிருந்த அகல்யையை விட அதிகமான பவித்திரத்தன்மை கொண்டவளாயிட்டாள் ராமனுடைய பாத தூபி ஸ்பர்சத்தினாலே. இது இன்றைய ஐந்தாவது கதை, துன்பம் துடைத்தலுக்கான கதை. இதை சொல்கிற ஸ்லோகத்திலே ஒரு பகுதியை மட்டும் வாசிப்போம். நாராயணோ மேதபிஹி பாஷா நோக்கி, ஒரு கல்லூர எந்த பகவானுடைய திருவடி தாமரையின் புகழாலே ருஷி சாபத்தில் இருந்து விடுபட்டு போயிற்றோ அந்த பகவான், துன்பம் துடைப்பதே புதியான பகவான் அவந்த நாராயணன் எனக்கு கதியாக ஆகட்டும் என்று. ஆறாவதான கதை
பரலோகங்களை கொடுத்து துன்பம் கொடுத்த கதை. இது புராணங்களிலே இருக்கிறது. இப்பொழுது நாம் பாகவத புராணத்தை அனுமதித்துச் சொல்வோம். துருவ சரிதம் என்று பெயர். உத்தானபாதர் என்பவருக்கு இரண்டு மனைவிகள். அவருடைய மடியிலே முதல் மனைவியின் குழந்தை, இரண்டாவது மனைவியின் குழந்தை இரண்டும் வந்து உட்கார்ந்தது. ஆனால் துருவன் அப்படி உட்காரும் பொழுது அந்த துருவனுடைய மாற்றான் தாய் என்ன சொன்னால், என் பிள்ளை மட்டும்தான் அப்பா மடியிலே உட்கார வேண்டும், துருவன் இதிலே உட்காரக்கூடாது என்றாள். குழந்தையுடைய பிஞ்சு உள்ளத்திலே அந்த சின்ன வயசிலே துன்பமும் வைராக்கியமும் தோன்றின. வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்கு போய்விட்டது அந்த குழந்தை. நல்ல வேளையாக அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம் இருந்த காரணத்தினாலே நாரத முனிவரை சந்திக்க நேர்ந்தது. அவர் அந்த குழந்தைக்கு ஆறுதலும் சொல்லி ஆதரவும் கொடுத்து சில மந்திரோபதேசமும் பண்ணினார். பிறகு அந்த குழந்தை பகவானை குறித்து கடுமையாக தவம் புரிந்தது. தபஸ்ஸின் பலமாக பகவான் எதிரிலே தோன்றினார். ஐந்தே ஐந்து வயது பாலகனுக்கு பகவான் பிரத்யட்சமாகிவிட்டார். தோன்றி தன்னுடைய கையிலே இருக்கிற சந்தி இருக்கிறதே காஞ்சதன்யம், அதாலே அந்த துருவனுடைய கன்னத்தை தடவினார். ஞானமயமான பாஞ்சதன்யம் பட்டுவிட்டபடியினாலே துருவனுக்கு திடீரென்று ஆத்ம ஞானம் ஏற்பட்டு விட்டது. கல்வி அறிவெல்லாம் இல்லாத அந்த குழந்தைக்கு இப்பொழுது மளமளவென்று ஸ்லோகங்கள் கவிதைகள் எல்லாம் பொங்கி வந்தன. என்று ஆரம்பித்து துவசி அதை பண்ணி பகவானை பிரீமனம் பண்ணினோம். அதனால் மகிழ்ந்து பகவான் துவனுக்கு உத்தமமான ஸ்தானங்களை எல்லாம் கொடுத்தார். மனோ பகவதே எனக்குள்ளே புகுந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை எழுப்பிவிட்டு உயிர்ப்பிக்கிறாரோ, எவர் எல்லா சக்திகளையும் தாங்குகிறாரோ தன்னுடைய தேஜத்தினாலே வேறு கை கால் காது தோல் முதலிய எல்லா இந்திரியங்களையும் எவர் சஞ்சீவயதி பிழைப்பிக்கிறாரோ உயிர்ப்பிக்கிறாரோ அப்படிப்பட்ட புருஷன் இருக்கிறானே பகவானான புருஷன், அந்த உனக்கு நமஹ நமஸ்காரம் என்று தன்னுடைய ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்தான் துருவன். இவ்வாறாக துருவனுடைய துன்பத்தை துடைத்தவர் பெருமாள். இதுவரை ஆறு கதைகளை கேட்டோம். அதிலே கடைசியான துருவனுடைய கதை பற்றி நாராயணாஷ்டகத்திலே இருக்கிற ஸ்லோகத்தை இப்பொழுது கேட்போம். பித்ராப்தமுத்தமாகமகதம் சௌத்தனபாதிர்த்துவஹ மாத்ராவமானந்ததஹ அப்பாவினுடைய மடி என்கிற ஒரு ஆசனம் கிடைக்காதபடியினாலே அந்த ஆசனத்தை தான் ஏற விரும்பும் பொழுது தன்னுடைய மாற்றாந்தாயினாலே அவமானப்பட்டு வெளியேறின அந்த துருவனுக்கு
அந்த துன்பத்தை குறைக்க பகவான் என்ன கொடுத்தார் என்றால், ஏமாத்ரி சிம்மாசனம், தந்தையின் மடியை விட மிகவும் உயர்ந்ததான ஒரு ஆசனம், மேருமலையிலே சிம்மாசனம் போட்டார் பகவனுக்கு. அவனுக்கு உயர்ந்த உயர்ந்த ஸ்தானங்களை எல்லாம் கொடுத்தார். ஒரு ஸ்தானத்துக்காகத்தானே அவன் வைராக்கியமடைந்தான். சின்ன வயசிலே அவனுக்கு நிறைய பரம கதிகள் எல்லாம் கிடைத்தன. அப்படி துன்பம் துடைக்கிற பகவான் நாராயணன் எனக்கு கதியாக இருந்தார் என்கிறது நாராயணாட்கடம். ஆறு பேருக்கும் இந்த ஆறு கதைகளிலும் பகவான் துன்பம் துடைத்தார், அந்த காரணத்தினாலே இன்பம் ஏற்பட்டது. ஆறிலும் ஆறு விதம், இதை கூட அந்த ஸ்தோத்திரமே சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொரு கதையிலும் வெவ்வேறு விதமா இந்த துன்பம் குறைத்தல் ஆர்த்தம் நடைபெறுகிறது என்பது முதல் ஸ்லோகத்திலேயே அந்த வைவித்தியத்தை காண்பிக்கிறார். ஒருவருக்கு வாத்சல்யத்தாலே துன்பம் துடைத்தான், இன்னொருவருக்கு அபயப்பிரதானம் பண்ணி துன்பம் துடைத்தான், இன்னொருவருக்கு துக்கத்தை போக்கி தழுதாலே துன்பம் துடைத்தான், இன்னொருத்திற்கு ஔதாரியத்தினாலே கொடை வன்மையினாலே துன்பம் துடைத்தான், ஐந்தாம் அவருக்கு பாவத்தை போக்கி துன்பம் துடைத்தான், ஆறாம் அவருக்கு உயர்ந்த ஸ்தானங்களை கொடுத்து துன்பம் துடைத்தான். யார் இந்த ஆறு பேர் என்றார், பிரஹ்லாதஸ்ய விபீஷணஸ்ய கவிராட்டு பாஞ்சால்ய அல்யாத்ருவஹ. பிரஹ்லாதன், விபீஷணன், கஜேந்திரன், பாஞ்சாலி, அகல்யா, துருவன் என்கிற இந்த ஆறு பேருடைய கதைகளை நாம் கேட்டோம். பெருமாள் துன்பம் துடைப்பவர் என்பதை நன்றாக புரிந்து கொண்டோம். இத்துடன் இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் பாகம் முடிந்தது. இப்போது இரண்டாம் பகுதி ஆரம்பிக்கிறது. துன்பம் துடைத்தல் என்பது பற்றியான சில பாசுரங்கள். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே ஒரு முழு திருவாய்மொழி, திருவாய்மொழி என்றால் சதிகம், திருவாய்மொழியை பத்து பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் சுமார் 100 பாடல்கள் வரும். ஒவ்வொன்றும் 10 என்று பெயர். அந்த ஒவ்வொரு பத்திலேயும் 10 பதிகங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு பதிகத்துக்கும் மறுபடியும் திருவாய்மொழி என்றே பெயர். அப்படிப்பட்ட ஒரு திருவாய்மொழி 10 பாசனங்கள் மொத்தம் துன்பம் துடைத்தலை பற்றியே இருக்கின்றன. ஒவ்வொரு பாகத்திலேயும் பெருமாள் எனக்கு துன்பம் துடைத்தார் என்றே வரும். ஜன்மம் பல பல சிறிது வெளிப்பட்டு சந்தோ சக்கரம் உண்மை உலக உலகை ஒல்வாழ் கண்டு கொண்டு புல்லூர்ந்து உலகில் வன்மை உடைய அரக்கர் அசுரரை மாலப்படை ஒழுக நன்மை உடைய வஞ்சி பரபற்ற நானோர் குறைவிலனே. சோழசாமிதன்களை காட்டிக் கொண்டிருக்கிற பகவானுடைய சீர் திருக்கல்யாண குணங்களை பரவப்பெற்ற அனுசந்திக்கும்படியான அதிர்ஷ்டத்தை பெற்ற எனக்கு எந்த குறைவும் கிடையாது. கரலினை புள்ளிப்படாதி அசுரரை காய்ந்தவம்மா நிகழ்வுகளேற்றியும் பாடியும் ஆடியும் வைத்தியர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணின அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி தானம் பண்ணி நர்த்தனம் பண்ணி அதனாலே நான் எந்த முட்டும் இல்லாதவனாக ஆனேன். எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. முட்டில் பல்வோகத்தோடு பரிநாயகன் கட்டியில் தேனை அமுதை நம் பாலை கனியை கரும்பு தன்மை
மத்தரில் தன்னந்துராய் முடியானி வணங்கி அவன் பிறத்து பத்தரின் அவன் திருத்தப்பட்ட பின்னை என் மனத்திலே துக்கமெல்லாம் போயிற்று என்கிறார். இது அதனுடைய வியாக்கியானம். பரிவின்றி வானனைக்கு அத்து ஒரு திரை பிள்ளை கதாவிய மாயனை ஆயனை தொட்டக்கர கரியினை அத்துதனை பற்றி ஒரு சிறிது கூட இடையிலே துக்கமே கிடையாது எனக்கு. ஏன் என்றால் நான் அற்புதனை பற்றி அற்புதனை அவலம்பமாக தாங்கியதாக நான் பற்றி கொண்டிருக்கேன். இதழின்றியே ஒரு நாள் உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் வைத்தியம் பிள்ளைகளை அவ்வுடலோடும் கொண்டு கொடுத்தவன் இருக்கிறானே அந்த கிருஷ்ணனை நான் பற்றி கொண்டு விட்டேன், அவலம்பமாக்கி கொண்டு விட்டேன். எனக்கு ஒன்றும் துயரில்லை, எந்த கஷ்டமும் கிடையாது. நிலை உலகில் புகவைக்குமம்மாயின் மாயன் புகழ் பெற்ற கண்ணன் புகழ் பெற்றான் எனக்கு எந்த துன்பமும் வராது என்கிறார் ஆழ்வார். துன்பமும் இன்பமும் ஆகிய மண்பல் உயிர்களுமாகி பல பல மாத மதத்துகளால் இன்றும் இவ்விளையாட்டுடையனை பெற்று லீலைகளெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவதாரங்களிலே பல மாத மயக்குகளை பண்ணுகிறார். அதனாலேயே இந்து லீலாரகம் அனுபவிக்கிறார். இந்த பகவானை பெற்று அதற்கு பிறகு ஏதும் அல்லவில்லனே எனக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. இப்பொழுது இன்பம் எல்லையில் மாயனை கண்ணனை தாழ் பற்றி யானோர் துக்கமிழமேதமான பண் குவரை பெருமாளுடைய திருவிழிகளை பற்றி கொண்டிருந்த நான் நிரந்தரமற்ற துக்கனானேன். எந்த துக்கமும் எனக்கு இப்பொழுது கிடையாது. ஏனென்றால் நான் பெருமாளை பற்றி கொண்டிருந்தேன் என்கிறார் ஆழ்வார். துக்கமில்லான சுடரொளி தன்னுடைய சரீரத்துக்குள்ளே வயிற்றுக்குள்ளே பிரம்மா சிவன் முதலிய அத்தனை பேரையும் சேர்த்து விழுங்கக்கூடிய அந்த பரம்பொருளை நான் பெற்றேன், பற்றாக பெற்றேன். எனக்கு எந்த தளர்வும் இனி கிடையாது. கிளருளி மாயனை கண்ணனை தாழ் பற்றி யானொன்றும் வசுதேவத்திலே வந்து அவதரித்திருக்கிற எம்பெருமானுடைய திருவிழிகளை நான் கற்றுக் கொண்டிருக்கிறேன். இனி ஒரு நாளும் எனக்கு எந்த தேவையுமே வராது. புகழ் பேசவனை கதகோபன் சொன்ன பாடல். இந்த பாடல் பதிக மொத்தத்திலுமே பத்து பாடல்களிலேயுமே ஒரே ஒரு பொது செய்தி என்ன என்றால் அவன் துன்பம் துடைப்பவன். இன்பமும் நீயே துன்பம் துடைப்பதின் என்ற வரிக்கு மூலமாக இருக்கின்றது ஆழ்வாருமே இந்த பதிகம். எதுமிடவாஜரெல்லாம் பேசவா என்று பல இடங்களிலேயும் இடர் கெடுதலை பற்றி அதற்கு பகவான் காரணமானதை பற்றி நிறைய பாத்திரங்கள் உண்டு. துன்பம் துடைத்தல்கள் இப்பொழுது உபன்யாசத்தினுடைய மூன்றாவது பகுதி ஆரம்பமாகிறது. துன்பம் என்பதற்கு வடமொழியிலே ஆர்த்தி சோகம் துக்கம் என்று இந்தபடியாக நிறைய பரியாய பதங்கள்
சார்த்தக பதங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று கோபம் என்பது. பகவான் கீதையிலே கருத்தியிலே என்கிறான், கோபப்படாதே என்கிறான், துன்பத்தை துடைக்க நான் இருக்கிறேன் என்று உறுதி அளிக்கிறான். அதை இங்கே அர்த்தமாக எடுத்துக்கொண்டு மும்மணி கோவில் வியாக்கியானம் இவ்வாறு இருக்கிறது. துன்பம் துடைத்தலின் என்ற இடத்த வியாக்கியானத்திலே எவன் எவனுக்கு எந்தெந்த புருஷார்த்தம் கிடைக்காததாலே துக்கம் ஏற்படுகிறதோ அவனுக்கு அத்தை கொடுத்து அந்தந்த துக்கத்தை தோற்கடிப்பவன் என்று துன்பம் துடைத்தலின் என்பதற்கான அர்த்தம் இருக்கிறது. இந்த வியாக்கியான வழியானது சுவாமி தேசிகனுடைய ஒரு காரிக்கையை நினைவூட்டுகிறது. காரிக்கா என்றால் ஒரு உயர்ந்த கருத்தை நினைவு வைத்துக் கொள்வதற்காக பத்ய ரூபத்திலே பண்ணுகிறது. இந்த காரிக்கா எங்கே இருக்கிறது என்றால் பகவத்கீதையிலே மாசுகா கவலைப்படாதே என்று கண்ணன் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறானே அர்ஜுனனுக்கு, அதனுடைய உரையிலே இருக்கிறது. உன் துன்பத்தை துடைக்க நான் இருக்கிறேன். அந்த இடத்திலே தேசிகனுடைய காரிகை என்ன, சுஜுக்கரேனோக என்று இது பிரசித்தமான ஸ்லோகம். எவன் எவன் தன்னுடைய விருப்பத்துக்கு சேதுவாக உபாயமாக என்னென்ன இருக்கிறதோ அது சுதுக்கரமாக இருக்கிறது, அனுஷ்டிக்க முடியாமல் இருக்கிறது என்கிற காரணத்தினாலே கோபம் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அந்தந்த உபாயமாக நானே ஆகிவிடுகிறேன் என்று சொல்கிறான் என்பது கரம ஸ்லோகத்தினுடைய சந்தாகம். பொதுவாக மோட்சம் என்கிற புருஷார்த்தத்துக்கு ஹேதுவாக பக்தி யோகம் என்கிற துஷ்கரமாக உபாயம் பண்ணுவதற்கு அரிதாக கஷ்டமாக இருப்பதாலே நாம் சோசிக்கிறோம். அப்பொழுது அந்த பக்தி யோக ஸ்தானத்திலே பெருமாளே நின்று கொண்டு சரணாகிறதுக்கு நீ கவலைப்படாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். அதுபோல மோட்சத்துக்கு மாத்திரமல்ல எந்தெந்த விருப்பம் ஏற்பட்டாலும் அந்த விருப்பத்துக்கான சாதனம் பண்ண முடியாமல் போனால் பெருமாளிடம் செல்லலாம். அவர் அந்த சோகத்தை, அதாவது நம் இந்த விருப்பத்தை அடைவதற்கான சாதனத்தை நாமால் பண்ண முடியவில்லையே, கஷ்டமாக இருக்கிறதே என்று ஒரு சோகம் வருகிறது என் துன்பம், அந்த துன்பத்தை அவர் துடைத்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பார் என்பது இதனுடைய அர்த்தம். பெருமாளிடம் அதற்காக சரணாகதி பண்ண வேண்டும். அவனுக்கு இறங்கியது எதுவானாலும் அதற்கான சாதனம் பண்ணுவதற்கு முடியாமல் இருப்பதாலே அவன் வருந்தினார். அந்தந்த சாதனமாக தானே பகவான் நின்று கொண்டு துன்பத்தை துடைப்பான் என்பதுதான் சர்வதர்மான் பரித்திய என்கிற கரம ஸ்லோக மந்திரத்தினுடைய சாரமாகிறது. இப்பொழுது ஆர்த்தி என்ற பதத்தை வைத்து இந்த துன்பம் துடைத்தலின் என்பதை சில பேர் நன்றாக வர்ணித்திருக்கிறார்கள். கேதம் என்ற பரியாய பதத்தை வைத்து வேறு ஸ்லோகத்திலே, துக்கம் என்ற பதத்தை வைத்து இன்னொரு ஸ்லோகத்திலே, சோகம் என்ற பதத்தை வைத்து நாம் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், வியாதி என்ற பதத்தை வைத்து வேறொரு ஸ்லோகத்திலே, ஆபத் என்ற பதத்தை வைத்து வேறொரு ஸ்லோகத்திலே, இப்படியாக நிறைய சூர்ம ஸ்தோத்திரங்களிலே இந்த துன்பம் துடைத்தலை பற்றி விளக்கம் நிறையவே உண்டு. இப்பொழுது ஆர்த்தி என்கிற பதத்தை வைத்து பார்ப்போம். ஆர்த்தா நாம் ஆர்த்தி ஹந்தாரம் தீதானாம் தீதி நாசனம் விஷதாம் கால தந்தந்தம் ரஹமசந்திரம் நமாம்யஹம். இந்த ஸ்லோகம் ஒரு மந்திரம் போல ஜபிக்கத்தக்கது. அப்படி ஜபிப்பவர்களுக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்குகின்றன என்று கண்டோம்.
அனுபவசாலிகள் கூறுகிறார்கள். ராமச்சந்திரன் இருக்கிறானே அவன் ஆத்தானாம் ஆர்த்தி அன்பா, துன்பம் அடைந்தவர்களுக்கு அந்த துன்பத்தை துடைப்பவன் ராமச்சந்திரன் என்று. பீதி நாசன, பயம் அடைந்தவர்களுக்கு அந்த பயத்தை நாசம் பண்ணுபவன் இந்த ராமச்சந்திரன். இதே மாதிரி கேதம் என்று ஒரு பதம், அதற்கும் துக்கம் என்றுதான் அர்த்தம். அந்த பதத்தை வைத்து பூர்வர்களுடைய சொல்லம் ஒன்று இது முகுந்த மாலையிலே. சர சரண சரோஜே காந்தி மன்னே திருமீனே ஸ்ரம முஷி புஜ வீசி பவம் இருக்கிறதே பிறவி சம்சாரம், அது ஒரு மறு பாலைவனம். இந்த பாலைவனத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற நான் மிகவும் சின்னனாக இருக்கிறேன், துவண்டு போயிருக்கிறேன், துன்பமடைந்திருக்கிறேன். இந்த துன்பத்தை துடைப்பது எப்படி, வேதத்தை நாம் எப்படி விடுகிறேன் என்று கேட்டால், பரி சர்வ சீவிகா பாலைவனத்திலே மிகவும் தாகத்தோடு போகிறவன் எப்படி அந்த வேதத்தை தீர்த்தான் என்றால், ஓ சர தாகத்திலே அமிழ்ந்து குளிப்பதன் மூலமும் அவனுடைய தீர்த்தத்தை பருகுவதன் மூலமும் அவன் எப்படி தன்னுடைய துன்பத்தை தீர்த்துக் கொள்வானோ அதே மாதிரி சம்சாரம் என்கிற பாலைவனத்திலே பிரிந்து தவிக்கிற நாம் ஹரி பகவான் என்கிற தடாகத்திலே அமிழ்ந்து நீராடி அவனுடைய தேஜஸ் என்கிற ஜலத்தையே பானமாக கருகி எல்லா வேதமும் தீரப்பட்டவனாமே என்கிறது முகுந்த மாலை. இதற்கு துன்பம் என்பதற்கு துக்கம் என்ற பதத்தை வைத்துக் கொண்டு மோட்சம் எப்படி கிடைக்கும் என்றால், ஆர்த்தாவிஷண்ணா சிபியாச்சீதாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக கஷ்டப்படுகிறவர்கள், தளர்ந்து போனவர்கள், பயந்து போனவர்கள், வியாதியால் வருந்துபவர்கள், இப்படி பல ரகத்தவர் எல்லாரும் நாராயணனுடைய திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணுகிற ஒரு சின்ன உபாயத்தின் மூலமாக எல்லா துக்கங்களும் நீங்கப்பெற்றவர்களாக ஆகிறார்கள். சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் அவர்களுடைய அர்த்தாது சந்தானம் கூட பண்ண வேண்டிய தேவையில்லை. விமுக்தது எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக இன்பம் அடைகிறார்கள் என்கிறது மகர்ஷியினுடைய வாக்கியம். வியாதி என்ற பதத்தை வைத்து கூட இந்த துன்பம் துடைத்ததை பற்றி முகுந்தமாரே பேசுகின்றனர். ஜனங்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவு கொடுத்து கேளுங்கள். பிறவி மரணம் என்கிற இந்த வியாதி இருக்கிறது, அந்த வியாதிக்கு என்ன சிகிச்சை வைத்தியம் பண்ண வேண்டும் என்று யோகிகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். யாஜ்ஞவல்கே முதலிய ரிஷிகள் எல்லாம் இதை கற்பித்திருக்கிறார்கள். என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? ஒரு மருந்து சாப்பிட வேண்டும், அது பரமௌஷதம். அந்த ஓதகத்தை சாப்பிட்டால் ஆத்தியந்திகம், இனிமேல் அந்த வியாதி வரவே வராது. அப்படிப்பட்ட நிர்வாணம் கிடைத்திருக்கும். அந்த பரமௌஷதம் என்னவென்றால் கிருஷ்ணன் என்கிற மருந்தை சாப்பிடுங்கள். அது அந்த ஜோதிகி, அது அமேயம், அமிர்தம், ஏகம், ஒப்பற்றது, ஒன்றே ஆனது, அமுதம் போன்றது,
என்கிற அமிர்தம். அதை சாப்பிட்டீர்களால் பரமோசகமாக உங்களுக்கு எல்லா வியாதியும் போய்விடும். கிருஷ்ணன் துன்பம் துடைப்பவர். இதே போல விபத் என்கிற ஒரு பதத்தை விட்டு திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்